எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். கடந்து போன புத்தாண்டு வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொங்கல் நல்வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் நாள், உழவர் திருநாள், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், எல்லா வாழ்த்துக்களையும் நான் சொல்கிறேன். மாட்டுப்பொங்கல் அப்படின்னு நான் சொன்னோன்னே, என்னடா இவன் நமக்கு மாட்டுப்பொங்கல் சொல்கிறானே, தேங்க்யூ விஷ்யூ த சேம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கான உண்டான வாழ்த்துக்களை சொன்னேன். இந்தியா என்பது எத்தனையோ விதமான ஜாதிகளையும் மதங்களையும் உள்ளடக்கியது. ஆனால் அதை தாண்டி லீவுன்னு வந்தால் அதை எல்லோரும் கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இல்லை சார், நான் வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவன், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, எனக்கு லீவ் வேண்டான்னு யாருமே சொன்னதாக எனக்கு தெரியல. அதுவும் பள்ளிக்கூடத்தில் காலேஜிலலாம் வாத்தியார் செத்தா கூட சந்தோஷமாக லீவ் வா அப்படின்ட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சுமார் 1,800,000 பேர் அப்படியே கிளம்பி பஸ்ஸில் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தால் கூட பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோகம் எனக்கு தெரியுது. எங்கேயோ ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து சம்பாதிச்சு ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்காக நம்ம வந்து ஃபேமிலியை விட்டுட்டு எவ்வளோ தூரம் வரோம் அப்படிங்கிறது. பாவம், ஏதோ மெஸ்லேயோ எங்கேயோ சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை நாமளே அரிசி மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் பாக்கியெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, எத்தனையோ விஷயங்கள், மன சங்கடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் வந்து வித்தவுட் பெயின் நோ கெயின் அப்படிம்பாங்க. நாம் வந்து எல்லாத்துக்கும் உண்டான விலையை கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை தவிர எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் இருந்து இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என் குடும்பத்துக்காக இருக்கிற எல்லாருக்குமே, அனைத்து தமிழர்களுக்கும், உலகத் தமிழர்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோடெல்லாம் காலியாக இருந்தது. நேற்றுக்கு சாயங்காலம் ஜாலியாக ஒரு ரவுண்டு போய் சங்கீதாவில் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு என் ஒய்ஃபை அழைச்சிக்கிட்டு கிளம்பினேன். ஏன் உங்கள் வீட்டில் காஃபி கிடையாதா? டிகாஷன் காஃபியே இருக்குமே, நாங்கள் இருக்குது. இருந்தாலும் சங்கீதா காஃபி சாப்பிட்றதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நானே என் ஒய்ஃபை வாமா போகலாம் அப்படின்னு ஜாலியாக கூப்பிட்டு போகிறது முன்னாடி பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போட்டு போயிடலாம், இன்றைக்கி க்யூலாம் இல்லை, நான் டக்குன்னு போட்டுக்கலாம் பெட்ரோல் அப்படின்னு ஆரம்பித்து முதல்ல நமக்கு பெட்ரோல் போடுறதுக்கு போய் வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு சந்துரு வந்து, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க ராஜியோ டிவி, சந்துரு எனக்கு ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்து 2,000 ரூபாய்க்கு போட்டிருப்பா பெட்ரோல் போட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என் வைஃப் சொல்கிற, எதுக்கு டீசல் போட சொன்னீங்க அப்படின்னா, டீசலா அப்படிங்கிறதுக்குள்ளே சரக்குன்னு பார்த்தா அங்கே டப்பு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படி கரண்ட் கத்தி அது அந்த என்னுடைய குரல் அங்கே போய் சேர்ந்து அவர் அந்த பட்டனை அமுக்கிறதுக்குள்ளே என்னுடைய பெட்ரோல் காரில் வந்து ஆல்ரெடி ஒரு 15 லிட்டர் இது பெட்ரோல் இருக்குது, அதில் ஒரு 5 லிட்டர் டீசல் உள்ளே போயிடுச்சு. உடனே அந்த பெட்ரோல் போடுற ஆள் பயந்து போயிட்டார். எனக்கு, நான் வந்து 1980s நான் பெட்ரோல் கார் தான் வச்சுருக்கேன், டீசல் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, டீசல் கார் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரே கோபம், நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒய்ஃபை, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கட்டா. ஒய்ஃப் சொன்னப்புறம் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே வந்த மாதிரி அந்த ஆள் பாவம் பெட்ரோல் பங்க்கில் அந்த பெட்ரோல் பொருள் அவரே ரொம்ப வழக்கமாக வந்து பெட்ரோலை போட்டு பில்லை கொடுத்து, ஹேண்ட்பில்னால் ஹேண்ட்பில் கொடுப்பாரு, இல்லை சார் கம்ப்யூட்டர் பில் தான் இருக்குன்னா கம்ப்யூட்டர் பில் கொடுப்பாரு. அவ்வளோ ஒரு நேர்மையான ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து, சார் என்ன பண்ணுறது சார், ரொம்ப பெரிய தப்பு சார் இது, ஐயோ எனக்கு பிரச்சனையாயிருமேனா, இல்லை ஒரு பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா, பட் நமக்கு உள்ளுக்குள்ளே பிபி ஏறுது. இது ஏதாவது என்ன, அதுக்கு முதல் நாள் தான் என் பையன் அஸ்வின் சொன்னான், அப்பா தெரியுமா முந்தானத்துக்கு வந்து இந்த கோழிக்கோட்டிலே யாரோ 1.5 கோடி ரூபா காரு, அதை கொண்டு போய் பெட்ரோல் பங்க்கில் நிறுத்திடணும், பெரிய காராக இருக்கிறேன்னு டப்புன்னு டீசலை போட்டாங்க அதில் ஒரு 10 லிட்டர் டீசல். அவ்வளோதான், அந்த நிமிஷமே காரு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இன்ஜின் போயிடுச்சுங்கிறான். இன்ஜின்னு போயிடுச்சோ இல்லையோ, இன்ஜினில் கையை வச்சாலே நமக்கு 50,000 ரூபாய் குறைச்சல் இல்லாத பில்லு வருங்கிற மாதிரி
என்னடா இதுன்னு இது வேறு ஞாபகம் வருது, பர்சில் எவ்வளோ பணம் இருக்குது, பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் வேறு நமக்கு ஞாபகம். புத்தாண்டு பெருசாக நமக்கு யாராவது இதை கொடுத்துட்டாங்களான்னு. அப்புறம் நல்ல வேலையாக அவர் சொன்னால், இல்லை சார் இங்கே ஒரு மெக்கானிக் இருக்கார், நான் ஏபிடிக்கே ஃபோன் பண்ணேன், ஏன்னா என்னோடய வண்டி ஏபிடினா ஏபிடி சர்வீஸ் தான், அதை தாண்டி ஒரு தடவை கூட நம்ம வெளியிலலாம் சர்வீஸ்லாம் கொடுத்தது கிடையாது. முன்னாடி அம்பாசிடர்லாம் நான் வச்சிருந்தபோது சேத்து அப்படின்னு எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு மெக்கானிக்கு கார் ஷெட்டு எல்லாம் வச்சுருக்காரு. இப்போ வயசாச்சு சேத்துவுக்கு, சேத்து பையன் பார்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு நினச்சேன். நல்லா மீறிட்டு ஒருத்தர் வந்தார், வந்து என்ன சார் இது அப்படின்னேன். சார் என்னை கோச்சிக்காதீங்க, நான் மெக்கானிக்கு இல்லை, இங்கே பக்கத்தில் நான் ஒரு கார் ஷெட் வச்சுருக்கேன், உங்கள் வண்டி பிரச்சனைங்கிறதுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. இல்லை இல்லை சார், நான் அதுக்காக சொல்லலை, நான் சாதாரணமாகவே எல்லாரையுமே சார்னு தான் சொல்லுவேன், தம்பி அண்ணன் அப்படிலாம் ரொம்ப பழக்கமே இல்லை, அதனால் அவர் ஒன்றும் எடுத்துக்கல. வண்டியை ஜாக்கி போட்டு தூக்கி நான் என்ன நினச்சிக்கிட்டு முன்னாலாம் இந்த பெட்ரோல் போட்டோன்னே டப்புன்னு ஒரு டியூப்பை போட்டு உரிஞ்சா சொல்கிறேன்னு எல்லா பெட்ரோலும் வெளில கொட்டிடும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நல்லா மாருதிக்கு ஃபோன் பண்ணால், மாருதி சார் நீங்கள் லீவு, பட் நான் யாரையாவது உங்களுக்காக கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன், பட் வண்டியை ஒரு அடி கூட நகர்த்திடாதீங்க அப்படின்னா. வண்டியை நகர்த்தக்கூடாதா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதான்னு கேட்டேன். இல்லை இல்லை ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டியை ஓட்டிடாதீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிடாதீங்கண்ணா, ஏன்னா நான் கரெக்டாக பெட்ரோல் போடுற அந்த டேங்க்கு பக்கத்தில் நிற்கிறேன், பெட்ரோல் போடுற மிஷின் பக்கத்தில். உடனே அப்புறம் அங்கேருந்து மெதுவாக தள்ளி, அது இன்னொன்று தெரியுமா, ஆட்டோமேட்டிக் காரில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா எல்லாம் ஸ்டீரிங்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும், அதை ஒரு மாதிரியாக அதை நியூட்ரலில் போட்டிருந்தனால அப்படியே நியூட்ரல்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் தள்ளி கொண்டு வந்து நிறுத்தி காத்தடிக்கிற இடத்துல அங்கே தான் கொஞ்சம் பெட்ரோல் பங்கில் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் இவங்க ஒரு மாதிரி அதுக்குள்ள, என் ஒய்ஃப் எவ்வளோ நேரம் நம்ம இங்கே நிற்கிறது, நான் வீட்டுக்கு போய் வண்டியை கொண்டுறேன், எல்லாமே எங்களுக்கு இந்த 200 yards 300 yardsக்குள்ளே அதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோக்காரர் சார் நான் கொண்டு விடுறேன் சார் அப்படின்னாரு. அந்த ஆட்டோக்காரர் வண்டியில் போய் இறங்கி உமா வந்து அவ கார் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். சார் நீங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போய்ட்டு வாங்கினோன்னா கீயை கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல். ஆமாம் சார், நாங்கள் தானே உங்ககிட்ட சொன்னோம். நாங்கள் எனக்கு அந்த பதட்டத்தில் யார் என்ன சொன்னாங்கன்னே மறந்து போச்சு. அப்புறம் நேராக போய் கேசவ பெருமாள்புரம் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து சங்கீதாவில் ஒரு காஃபி சாப்பிட்டு, ஆக்சுவலாக அங்கே காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டாங்க, இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன்னு சார் சொல்லிட்டேன், ஏன்னா சங்கீதா காஃபியை மாற்றினா நமக்கு வேறு சிக்கல் வரும் அப்படின்ட்டு சங்கீதாலையும் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒரு 45 minutesல் இங்கே வந்தேன். 50 minutes ஆகிருக்கும், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பெட்ரோல் இறங்குது. அது ஆக்சுவலாக எப்படின்னா, பெட்ரோல் நமக்கு நாசல் பெட்ரோல் போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து அப்படி அப்படி போய் ஒரு டியூப் போகுது, ஒரு சின்ன எஸ் மாதிரி, பெரிய எஸ் பெரிய எஸ்ஸு முனை மாத்திரம் சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி டியூப், அந்த டியூப்லேருந்து போய் உள்ளே இருக்கிற பெட்ரோல் டேங்க்குக்கு கனெக்ஷன் ஆகி பெட்ரோல் டேங்க்லேருந்து உள்ளே போகுது. முன்ன மாதிரி டக்குன்னு அப்படியே குச்சி அந்த டியூப்பை விட்டால் உறிஞ்சி குடிக்க முடியாதுங்கிறாங்க, அதுக்கு சவால் விடுறவங்களாம் இருப்பாங்க, நம்ம வண்டியில் யாரும் பண்ணது இல்லை. ஸோ அங்கே உட்காந்து அப்புறம் அவரே சொன்னார், சார் ஒருவேளை கொஞ்சம் கீழே ஒரு லேயர் எதாக இருந்தால் இந்த வண்டி ஜாக்கி இறக்கிடும், ஜாக்கி அந்த பக்கம் போட்டு மறுபடியும் அந்த பக்கம் தூக்கும்போது எல்லாம் இந்த பக்கம் ஓடி வரும் பெட்ரோல்ன்ட்டு திருப்பியும் போட்டால் அதில் 2 liter பெட்ரோல் இருந்தது. அந்த பெட்ரோலை வந்து எவ்வளோ தான் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தேன், என்னோடய இது வந்து ஆல்ரெடி அதில் வந்து கிட்டத்தட்ட 12 liter இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், 12-13 liter இருந்திருக்கும். இவர் ஒரு 5 liter 6 liter போட்டிருந்தார். ஸோ அப்போ 50-50 தானே அப்படின்னு பார்த்தேன், டீசலுக்கு பெட்ரோல் நிறையா கலந்துருக்கு, பெட்ரோலுக்கு டீசல் குறைச்சலாக கலந்துருக்கு அப்படின்ட்டு அந்த ப்யூரிஃபிகேஷன் இதில் போய் பார்த்தா, அது ஆக்சுவலாக அவர் அது மேலே வர வேண்டியது அந்த டெஸ்ட் இது ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக அது டீசல் மாதிரி தான் ஆயிடுச்சு, ஒரு காஸ்ட்லியான டீசல்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் அவர் அந்த இதெல்லாம் போட்டு முடிக்கின உடனே அவங்களுக்கு நான் பேமெண்ட்டை கொடுத்துட்டு, ஏன்னா பா எல்லாம் அந்த அந்த பெட்ரோல் போடுறவருக்கு என்ன கிடைக்கும், சில சமயம் காத்தடிக்க போகும்போது உண்டான அந்த நம்ம கொடுக்குற அந்த டிப்ஸ் மாதிரி கொடுக்குற சில விஷயங்கள், ஏன்னா பெட்ரோல் போடும்போதோ டீசல் போடும்போதோ யாரும் பரவாயில்லப்பா பாக்கி சில்லறையினை வச்சுக்கோன்னு சொல்கிறது கிடையாது. அதுக்கு தாண்டி அவர் பரிதாபமாக இருக்க ஒரு 35-40 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவரே ஒரு ஃபெஸ்டிவல் டேயில் ஃபெஸ்டிவல் டேயும் கொண்டாடாமல் ஒரு வேலையை பார்க்குறாரு. அதுக்குள்ள மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டார், சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் அந்த டேங்க்கை ஃபில்அப் பண்ணிக்கோங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்,
ஆக்சுவலாக எந்தில் வந்து 12 or 13 liters இருந்திருக்கு. ஸோ நீங்கள் 5 liters போட்டிருக்கீங்க, இதை முதல்ல அளந்துடுவோம். அளந்துட்டு பாக்கி ஒரு டேங்க் எவ்வளோ ஃபுல்லாகிறதோ அதை இதை கட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கரெக்டாக 45 liters என்னமோ டேங்க் கப்பாசிட்டியாக ஃபுல்லாக வழிய வழிய போட்டு அதற்கு பிறகு அதுக்கு இந்த இந்த 5 liters கேனை வச்சு எல்லாத்தையும் அளந்து போட்டால் அது வந்து 15 liters வந்தது, 15 liters ரொம்ப வந்தது. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, 45 liters 15 liters கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி 30 liters நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு பணத்தை கொடுத்துட்டு, இல்லை சார் சம்பளத்தில் பிடிச்சிருவாங்கன்னு ஏதோ சொன்னேன். அதுக்கும் மேலே இது பிடிக்கக்கூடாதுன்னு உங்கள் மேனேஜர் சொல்லியிருக்கேன், இது உன்னுடைய தவறு மட்டும் இல்லை, ஏன்னா நானே வாய் தவறி டீசல்னு சொன்னேன் அப்படின்னு என் மனைவி சொல்லிட்டதுனால அதை நான் மறுத்து பேச முடியாத சூழ்நிலையில் பரவாயில்ல விட்டுருப்பா, அதில் எந்த தப்பும் இருக்குது. இதையும் தாண்டி உனக்கு பெட்ரோல் பங்க்கில் ஏதாவது சம்பளத்தை பிடிச்சா நீ என் வீட்டுக்கு வா, என் ட்ரஸ்ட்டுலேருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். சரி சமயம் ஏழையாக இருப்பவர்களை மேலும் தண்டிக்கும் பொழுது இதுக்காக நான் சொன்னேன் பயப்படாதேன்னா, நடுங்குது அந்த ஆளுக்கு, என்ன கொலையாக பண்ணிட்டேன், இப்போ நீ பண்ணதுனால ஏதாவது உயிர் போயிடுச்சா, ஒன்றும் இல்லைல்ல விடு சரியாக போயிடும். இது எனக்கே வந்து பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு, டென்ஷன் ஆகிடுச்சு. நான் இம்மிடியட்டாக சந்துருக்கிட்ட சொல்கிறேன், இருங்க சார் வெளில வெளில ரவுண்டு போயிட்டு அப்படியே போய் நல்லே வசந்தனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறேன், ஃபெஸ்டிவல் டேயாக இருக்குது அப்படி போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, அவர் அங்கே வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பார், இங்கே சங்கீதாவில் காஃபி, அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரதரோடு பேசிட்டு வரணும். இது இத்தனையும் நம்ம கமிட்மெண்ட்டு, டைம் போயிட்டே இருக்குது. சரின்ட்டு நல்லபடியாக எல்லாமே, அப்போது வந்து அப்போது ஒரு கோபம் வந்ததில் நான் ரொம்ப சத்தம் போட்டேன். சத்தம் போடும்போது எதுக்கடா சத்தம் போடுற, என்ன நீ தானே டீசல்னு சொன்னேங்கிறாங்க அப்படிங்கும்போதே என்னுடைய குரல் இறங்குது. ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இல்லாமல் எப்படி ஒருத்தர் சத்தம் போட்டு நான் சொன்னது தான் ரைட்டுன்னு இப்படி சொல்ல முடியும், எந்த பொது வெளியிலையும் என்னால் அப்படி சொல்லவே முடியாது. அதனால தான் ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா கூட ஐ எம் சாரி, சாரி சார், சாரி சார்னு சொல்லிவிட்டு வரேன். ஏன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்னு என்னுடைய மானசீக குரு சோ சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா அவருக்கு குரு, எங்கள் அப்பா சோவுக்கு குரு, அவரும் சொல்லியிருக்காரு. அதனால் அது என்ன பண்ணேன், போயிட்டு வந்தேன், அந்த காஃபியை சாப்பிட்டேன், வந்து வந்தேன். அது பையன் அஸ்வினும் வெளியில் ஜிம்முக்கு போக வேண்டிய, நான் அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான், இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இருந்தான். நீ வேணால் போடான்னு, எங்கே போகிறது, ஜிம்மு மூடியிருப்பாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் பாட்டு, அவன் வண்டி எடுத்துனேன் வீட்டுக்கு போயிட்டான். என் ஒய்ஃப் கிட்டே சொன்னேன், நீயும் கிளம்பி வீட்டுக்கு, நான் வந்துடுறேன்ட்டு வந்தேன். பிறகு ஒரு சம இதுவாக போகும்போது நான் சொன்னேன், முதல்ல நாம் அந்த வார்த்தைகளை கூட பேசியிருக்க வேண்டாமா, இப்போ நம்ம மேலே ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆயிடுச்சு, யாரை போய் கத்த முடியுங்க, கத்தி என்ன போகுது, அடிப்படலையா, ஓகே நமக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ஒன்றும் இல்லை, சரி டேமேஜ் பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை, சரி எதுவாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் எனக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தான் ரெனியூவல், சரி அதுக்குள்ளே இந்த வருஷம் இன்னும் க்ளைம் பண்ணலன்னா இதில் பண்ணிக்கலாம், கட்டுற பேமெண்ட்டை 24ஆம் தேதி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு தோணி அதை ஆல்ரெடி பண்ணிட்டு வந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பொங்கல் அன்றைக்கி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, காலையிலேருந்தே போர் அடிக்குதே போர் அடிக்குதே, சேலஞ்சிங்காக இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன். அது ஆச்சு. இப்போ அதுக்கு நடுவில் ஒருத்தர் எழுதி சொல்லியிருந்தார் ஃபோன் பண்ணி, சார் எல்லா வீடியோவுமே நம்ம 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் போடாதீங்க சார், டைம் இல்லைன்னார். நான் எதையுமே 20 நிமிஷத்துக்கு மேலே போடக்கூடாது, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தான் போடுறதுன்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே 60 நிமிஷம் எடுத்தால் கூட 4 பார்ட்டாக போடலாம், இல்லை 3 பார்ட்டாக போடலாம் அப்படின்னு. நான் பேசுகிறது மட்டும் எடிட்டிங் ஃபெசிலிட்டி இல்லை, என்னால் கரெக்டாக அதுக்குள்ளே என்ன டைம் பார்த்துட்டே வருவேன். ஸோ 14 மினிட்ஸ் ஆகிருக்கு, ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நானும்